எல்லாருமே காமனாக அந்த ஸ்டாக் வாங்குங்க இந்த ஸ்டாக் வாங்குங்க சொல்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் எப்படி கரெக்டான ஸ்டாக்கை வந்து நான் சூஸ் பண்ணுறது, எந்த ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு வாங்கலாம், எந்த ஸ்டாக்கை ஷார்ட் டேர்முக்கு வாங்கலாம், இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றியாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வணக்கம் எல்லாருக்கும், என் பேர் சௌந்தர்யா. இன்னைக்கு எபிசோட் 9 பார்ட் 1 ஆஃப் லேர்ன் இன்வெஸ்ட் ஏர்ன்ல ஷேர்ஸ் பற்றி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஷேர்ஸ் பற்றி பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஷேர்னா என்ன? ஒரு கம்பெனி வந்து தங்களோட ஓனர்ஷிப்பில் ஒரு பார்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் அந்த கம்பெனியோட எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ, அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து உங்களுக்கு அந்த கம்பெனியில் கிடைக்கும். இதுதான் சிம்பிளாக ஷேர்ஸ்னால் என்னென்னு அர்த்தம். ஷேர்ஸ் வந்து நான் எதுக்கு வாங்கணும், எதுக்கு எல்லோரும் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன், செகண்ட் ஒன் வந்து டிவிடெண்ட் இன்கம். இது ரெண்டும் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் அப்துல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. செப்டம்பர் 14th 2005 அன்றைக்கி டிசைட் பண்ணுறாரு, நான் ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பை பண்ண போகிறேன்ட்டு. அன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக் ஆல்மோஸ்ட் ஒரு 140 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அவர் வந்து 712 ஷேர்ஸ் வந்து வாங்குறாரு, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 99,000 ருபீஸ். ஓகேங்களா, இப்போ கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 14th 2020 அன்றைக்கி மிஸ்டர் அப்துல் வந்து, சரி நான் 15 வருஷம் ஆயிடுச்சு, ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வந்து நான் வித்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. அந்த டைமில் அன்றைக்கி டேட்டில் வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 2,297 ருபீஸ். ஸோ இப்போ அவருக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபா வந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஷேர்ஸையும் விற்றோன்னே அவருக்கு இருக்கிற ஃபைனல் அமௌண்ட் வந்து 16,35,000 ருபீஸ் பக்கத்தில் வரும். உங்களுக்கு தெரியும்ல, கேபிட்டல் அப்ரிசியேஷனாக ரொம்ப சிம்பிளுங்க. டெக்னிக்கலாக சொல்லணும்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் மைனஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஸோ 15 லட்ச ரூபாய்க்கு அவரோட கேபிட்டல் வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம். எல்லா கம்பெனியும் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வருஷம் வந்து டிவிடெண்ட் யூஸ்வலாக வந்து கொடுப்பாங்க. டிவிடெண்ட் வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மித்து வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு கம்பெனிக்கு வந்து டீசெண்டாக ஒரு கேஷ் ரிசர்வ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க டிவிடெண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா நல்லா ப்ராஃபிட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னாலும் டிவிடெண்ட் கொடுக்கலாம். ஒரு கம்பெனிக்கு ஆப்ளிகேஷன் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக டிவிடெண்ட் கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி ஆப்ளிகேஷன்லாம் கிடையாது. அவங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கலாம். நம்ம இதே எக்ஸாம்பிள் ஆஃப் ரிலையன்ஸ் ஷேரை வந்து பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஷேர் வந்து ஜூலை மாதம் அப்போ வந்து ₹6.5 வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் மிஸ்டர் அப்துல் மாதிரி 712 ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4,600 ருபீஸ் வந்து உங்களுக்கு டிவிடெண்டாகவே கிடச்சிருக்கும். யூஸ்வலி டிவிடெண்ட் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரிலையன்ஸ் வந்து 10 ரூபா. ஸோ 65% ஆஃப் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் வந்து உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷேர்ஸ் வந்து எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காகவா இல்லை டிவிடெண்ட் இன்கம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா, அது வந்து நீங்கள் உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கணும். எனக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேணுமா இல்லை டிவிடெண்ட் இன்கம் வேணுமா நான் டிசைட் பண்ணிட்டேன். பட் எப்படி ஷேர்ஸ் ஈஸியாக வாங்குறது அப்படிங்கிறத தான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட் வெப் இல்லைனா ஆண்ட் மொபிக்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன ஷேர் வாங்கணுமோ அதை வந்து சர்ச் பாரில் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். அந்த ஷேர் வந்தோடனே அந்த ஷேரை வந்து கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டு நீங்கள் பை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்குறீங்க அந்த ஷேரை அப்படின்னா சிஎன்சி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிட்டு பை பட்டனை கிளிக் பண்ணுங்க. சிம்பிளாக நீங்கள் இப்படி தான் ஷேர்ஸ் வாங்க முடியும். பட் சௌந்தர்யா வெயிட் பண்ணுங்கள், லாங் டேர்முக்கு நான் எப்படி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுறது, ஷார்ட் டேர்முக்கு நான் எப்படி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுறது இப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும்ல, அதை தான் அடுத்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.